ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அச்சமில்லை கண்மணி. இன்னைக்கு நம்ம சென்னை ஸ்பெஷல், அதுவும் சைதாப்பேட் வடகறி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க, அதுவும் சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ நான் அது ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பூண்டுப்பல் ஆட் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு ஒரு குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக வேண்டாம். நம்ம வடக்கு எப்படி பக்குவத்தில் பண்ணுவோமோ அதே பக்குவத்தில் தான் இதையும் பண்ணணும். இப்போது நான் இதை வந்து குட்டி குட்டியாக பிச்சு போட்டு ஒரு வடை மாதிரி நம்ம எடுத்துடலாம் எண்ணெய் சட்டியில் வச்சு. ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டாம், ஒரு 4 மினிட்ஸ் நம்ம அது வெந்தாவே போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ இப்போ வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கான கிரேவி பண்ணிடலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு கடாயில், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு அண்ட் ஒரு பட்டை எண்ணெய் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சோன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதோட ஒரு தக்காளியும் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீன்வாயில் வந்து நம்ம வச்சுருந்த வடையை வந்து கையிலே உதிர்த்து விட்டுடலாம். ரொம்ப நைஸாக நம்ம உதிர்க்க வேண்டாம், ஓரளவுக்கு அதை நம்ம உதிர்த்து விட்டாலே போதும். ரொம்ப நைஸாக வேண்டாம். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா தக்காளி வெந்துருச்சு. ஸோ இப்போது நான் ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மஞ்சள்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் காஞ்ச மிளகாய்த்தூள். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 டேபிள்ஸ்பூன் காஞ்ச மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகப்பொடி, இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து நான் 1.5 கப் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இது நல்லா கொதிச்சு வரணும். இது கொதிச்சு நல்லா வர ஸ்டேஜில் எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம உதிர்த்து வச்சு அந்த வடையை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 3 to 4 மினிட்ஸ் இதோட மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சிடலாம். ஸோ தட் அது எல்லாம் ஒன்று போல் திரண்டு வரும். இப்போ நடுவில் உங்களுக்கு தண்ணி எதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில். அவ்வளோதாங்க, நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க இது, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நம்ம வீட்டில் யூஸ்வலாக செய்கிற சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னிக்கு பதில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதனுடைய டேஸ்ட் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.